ஓகே, சதீஷ்குமார் அப்படின்ற ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அண்ணா, ஸ்ரீமத் சிதம்பர பெரிய சுவாமிகள் அப்பா ஜீவசமாதிக்கு போன உடனே அழுதுகிட்டே இருந்த அண்ணா, எதனால அண்ணா அப்படின்னு கேக்குறாரு. இது ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் ஜீவசமாதின்னு மட்டும் கிடையாது, யார் வேணாலும் ஜீவசமாதிகளுக்கு வந்து போகலாம். ஆனா சித்தர்கள் எல்லாரையும் வந்து ஆசீர்வாதம் பண்றது இல்லை. மேபி உங்களுக்கு ஏதோ சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர கம்ப்ளீட்டான பரிபூர்ண அருளை கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு வந்து சித்தர்கள் வந்து பரிபூர்ண அருளை கொடுப்பாங்கன்னா, முதல்ல சைவமாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. செகண்ட் ப்ரெஃபரன்ஸ் என்னன்னா, அவனுக்கு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் உண்மையாவே இருக்கா இல்லை வாயிலேயே பேசிட்டு இருக்கானு நீங்க போனோடனே ஸ்கேன் பண்ணிடுற. நீங்க போக போறதுன்னு தெரியும், உங்களை வர வச்சதே அவர் தான் வர வச்சிருப்பாரு. தேடுவாங்கல்ல இவங்க, சர்வ வியாபிகள் தானே. இந்த உயிர் எங்க இருக்கோ அங்க போய் அந்த எண்ணத்தை ஏற்படுத்தி வேற ஒருத்தவங்க மூலியமா சொல்ல வச்சு உங்களை ஜீவசமாதி கூப்பிடுறதே அவங்க தான். அப்ப அந்த தன்மைக்கு போகும்போது அந்த இடத்துல அந்த அருள் எப்போ வந்து அவங்க கொடுப்பாங்கன்னா, முதல்ல சைவமா இருக்கணும், ரெண்டாவது அன்பு கருணையாக இன்னொருத்தனுக்கு உதவக்கூடிய தன்மையில வந்து இருக்கணும், மூன்றாவது இன்னொருத்தவங்களை காயப்படுத்தாத குணம் ஒருவனுக்கு இருக்கு அப்படின்னா கொடுத்துருவாங்க. உடனே அருள் கொடுத்துருவாங்க, நீ கேட்கவே வேண்டாம். ஏன்னா அவங்க கொடுக்கறதுக்காகத்தான் அங்க சமாதியே ஆயிருக்காங்க, அவங்களுக்கு வேற ஒரு வேலையும் கிடையாது. அந்த ஆற்றல் வந்து அந்த ஜீவசமாதியில் அதிகமாயிட்டே வரும். அப்ப நம்ம அந்த இடத்துக்கு போகும்போது அந்த மாதிரியான ஒரு சோலா நம்ம இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போனோடனே நம்ம அறியாம கண்கள்ல கண்ணீர் வரும். சில நேரத்துல உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பேரானந்தமா பெரின்பமா பெரும் சுகமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், ஒரு 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 இனம் புரியாத ஒரு ஃபீலா இருக்கும். நமக்கு நம்ம அழுகும் போது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தான் எது கழுகுறான் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். அது ஒரு விவரிக்க முடியாத ஒரு இன்பத்தின் வெளிப்பாடாக வந்து அந்த அழுகை வந்து இருக்கும், பேரானந்தமா இருக்கும். இப்ப நம்ம பரம்பொருள் யோகத்திலேயே தீட்சை கொடுக்கும் போது பல பேர்த்த நீ பாத்திருக்க, என்ன நீங்க அப்படி இதுல என்னதான் இருக்கு, நீங்க என்னதான் பண்ணுங்கன்றது உட்காருவாங்க. இறைவன் அனுகிரகத்தோடு இறைவனை வேண்டி விரும்பி அந்த தீட்சியை நம்ம கொடுக்கும்போது கந்தன் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் கதறி இருக்காங்க, உயர்ந்த கட்ட பொசிஷன்ல இருந்தவங்களாம் உட்காந்து கதறி இருக்காங்க, உருண்டு பிறண்டு கதறினவங்க எல்லாம் பாத்துருவோம். இது ஏன், இது நான் செஞ்சதுனால கிடையாது. அந்த லாக்கை ஆக்டிவேட் பண்ணி விடுறோம், அந்த லாக் ஓபன் ஆன உடனே அன்லாக் ஆனோடனே அந்த இறை ஆற்றல் அவங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிருது. அப்ப அது ஏன் அந்த அழுகை வருகிறது என்றால், மனம் என்பது ஆன்மாவுடன் சிறிது காலம் சென்று சேர்கிறது. மனமும் ஆன்மாவும் ஒன்றாக இருக்கும் போது ஆன்மா ஃபுல் சக்தி அந்த நேரத்துக்கு பெறுது, பெறும்போது கண்ணீராக வெளிப்படுகிறது. அந்த கண்ணீர் அப்படின்றது ஆனந்தத்தின் வெளிப்பாடு தான். அந்த சூட்சும டெபாசிட்ஸான அந்த கார்மிக் டெபாசிட்ஸும் ஸ்தூல டெபாசிட்ஸான அந்த கார்மிக் டெபாசிட்ஸும் கண்ணீர் வழியாக உங்களுக்கு வந்து வெளியேறும். சோ ஜீவசமாதிக்கு போகும்போது மனம் வந்து ஒருநிலைப்பட்டு மனம் ஆன்மாவுடன் இணையக்கூடிய அந்த நேரத்தில் அந்த ஆன்மீக அனுபவம் என்பது அவர்களுக்கு கிடைக்கிறது. ஓகே, இப்போ நீங்க சொன்னதுல வந்து ஒரே ஒரு கருத்து மட்டும் எல்லாருக்கிட்டுமே இந்த ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா, நான்வெஜ் வந்து விட்டுட்டா சீக்கிரமா வந்து அருள் கிடைக்கும், அவங்களோட பூர்ண அருள் கிடைக்கும் அப்படின்றது. அப்ப சித்தர்களே வந்து நான்வெஜ் எடுத்திருக்காங்களே அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளயுமே இருக்குல்ல. இதுல இறைவன் என்பவன் இப்போ வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, கடின சித்தர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பெரும் யோகம் செய்து பெரும் தவம் செய்து சில பல சித்துக்களையும் சித்திகளையும் பெற்று மாயாஜால செய்களை செய்வது என்பது ஜீவகாருண்யம் இல்லாமல் நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது வெறும் மாயாஜால செய்கைகளே. அவர்கள் ஒருபோதும் இறைவனின் அருளாசிகளுக்கு உட்பட மாட்டார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இறைவனே லவ் பண்ணணுமா ஒருத்தனை? இறைவன் வந்து சரி நீ ஏதோ ஒண்ணு பண்ணிருக்க, இதை பரிசா வச்சுக்கன்னு கொடுக்கறது இல்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க குடியரசு தினம் இப்போ ஜனவரி 26, ஒரு அமைச்சரோ இல்ல யாரோ ஒருத்தர் வராங்க, ஒரு பையன் வரான், ஒரு பையன் வந்தவொடனே ஒரு ஒரு விளையாட்டுல ஜெயிச்சுட்டான், அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்கறது எப்படி இருக்கு? அந்த பையனை ஆற தழுவி கட்டி புடிச்சது ஏன் புள்ள ஏன் புள்ள கூடவே வச்சுட்டு சுத்துறது எப்படி இருக்கு? அரவணைப்பு. இறைவனே லவ் பண்ணு கூட கூட்டு போயிருவாரு, அவனுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவார். அந்த அமைச்சர் அந்த பையனுக்கு வேணுங்கிற எல்லாமே 24 மணி நேரம் பார்த்தா அவன் சாகுற வரைக்கும் அவனுக்கு இருக்கிறான் எப்படி இருக்கும்? இப்ப பரிசு கொடுப்பதற்கும் அவனை அரவணைத்து கூட வச்சிருக்க டிஃபரன்ஸ் தெரியுதா? அப்போ சித்தர்கள் என்பவர்கள் கருணையோடு இருந்த சித்தர்களும் இருக்காங்க, ஜீவகாருண்யத்தோடு இருந்தவங்களும் இருக்காங்க. அதுல ஒரு சில சித்தர்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கிட்டு, சித்தம்னா என்ன, சித்தத்தை உணர்ந்தவன் சித்தன் அவ்வளவுதான். அப்போ அந்த கடின சித்தர்கள் என்பவர்கள் ஒரு சில சித்துக்களையும் சித்திகளையும் தவம் செய்யக்கூடிய ஆற்றல்னால் கிடைக்கும், அது கிஃப்ட். ஆனா இறைவனாவே அவர்கள் இன்னும் மாறவில்லை. இப்போ இந்த மேல் லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி சித்தர்களே அடுத்த பிறவி என்பது அவர்கள் கிடையாது. ஆனா அருட்பெரும் ஜோதி அப்படின்னு கூடிய உயர்ந்த கட்ட நிலையை அவர்கள் இன்னும் அடையவில்லை. வள்ளலார் என்ன மீன் பண்றாரு, ஈஸ்வரன் பிரம்மா சிவன் விஷ்ணு மூர்த்தி அந்த தன்மைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா துவாதசாந்தம், அதை தாண்டிய பரவெளியில தான் இருக்காங்க, அவங்களே அங்கதான் இருக்காங்க, அதை கடந்து ஏகப்பட்ட நிலைகள் வந்து அவர் சொல்றாருல்ல. அப்ப உயர்ந்த கட்ட நிலைகளை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு மிகவும் அவசியமானது ஜீவகாருண்ய ஒழுக்கம். அதுக்கு வந்து முதல் அவசியம் உயிர் கொள்ளாமை. சிறப்பு.